ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நமது பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மாசி மாத ராசிபலன் 2023 காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசிக்கு பார்ப்போம். மேஷ ராசி உங்கள் ஜென்ம ராசியில் ராகுபவன் செஞ்சிருச்சிருக்காரு, ரெண்டாம் இடத்துல ரிஷபத்தில் செவ்வாய் செஞ்சிருச்சிருக்காரு, ஏழாம் இடத்துல கேது செஞ்சிருச்சிருக்காரு, பத்தாம் இடத்துல சூரியன் புதன் மகர ராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க, பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் சனி கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க, பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் செஞ்சிருச்சிருக்காரு. இதுதான் இந்த மாத கிரகநிலைகள். உங்களுக்கு மாசி ரெண்டாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும், மாசி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி, மாசி பதினாறாம் தேதி புதனோட பயிற்சி, மாசி 29ஆம் தேதி சுக்கரன் செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேசராசி நேயர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியில் ராகு இருக்காருங்க, ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனை உறவில் விட்டு கொடுத்து யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, இல்லை ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் தப்பு கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, சரிங்களா? உடம்பு பிரச்சனை பண்ணோம், அதனால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, வியாதி உங்களுக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். கூட்டுத் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? மற்றபடி வருமானத்துக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறனால குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும், ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? சின்ன சின்ன குழப்பம் ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறனால சின்ன சின்ன குழப்பம் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே உங்களுக்கு வருமானத்துக்கும் தொழிலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது, கவலையப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, கூட சுக்கரனோடு இருக்காரு. நிச்சயமாக எதிர்பார்த்த லாபம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, அதிகப்படியான வருமானம் கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த மாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்கும். வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது, சரிங்களா? அதனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியன் வந்து மாசி 2ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு போயிடுவார், மாசி 4ஆம் தேதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிடுவார், உச்ச நிலையில் இருப்பார். இப்போ சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கும்போது வெளிநாட்டு பிரயாணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, அது உங்களுக்கு வெற்றி தான். நல்ல ஒரு முதலீடு, அளவாக முதலீடு போடலாம், இல்லை பெரிய முதலீடும் போடலாம், அதுக்குண்டான லாபத்தை கண்டிப்பாக பார்த்துருவீங்க, ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மாசி 16ஆம் தேதி புதனும் 11ஆம் இடத்துக்கு போகிறனால, உங்கள் 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறனால கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மாசி மாதம் 29ஆம் தேதி சுக்கரன் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார், உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் கடைசி பகுதி மாசி 29ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில், உடம்பு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும், ஏன்னா தனிச்ச ராகு கூட சுக்கரன் வந்து சேரனால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க இந்த மாதம் கடைசி பகுதியிலிருந்து. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மேசராசி நேயர்களுக்கு சின்ன சின்னதாக உடல் பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாமே இந்த மாதம் கடைசி பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும், குணமாக ஆரம்பிக்கும். கணவன் மனை உறவில் கூட்டுத்துறையில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, விட்டு கொடுத்து போங்க, தேவையில்லாத பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்திக்கிறாதீங்க, சரிங்களா? வாக்குவாதம் பண்ணி சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையை ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம், கடன் கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே மாதிரி வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கேட்ட கடன் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல வேலையும் கிடைச்சிரும் உங்களுக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாவது இருந்துச்சுனாலும் அது உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும், நீங்கள் ஆரம்பிச்சிடும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு ஒரு கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு உங்களுக்கு கிடச்சிரும், அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. குரு 4ஆம் இடத்தை பார்க்குறனால தாய் வழி சொத்து, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிக்கும், சொத்து கைக்கு வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி குரு வந்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, கண்டிப்பாக பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை சந்திச்சிருவீங்க, மறைமுக தன லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. விபரீத ராஜயோகம், எதிர்பாராத பண வருவை, லாட்ரி ரேஸு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, அது மூலமாக சில வருமானத்தை பார்க்கறது, ஜெயிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. தோல்வி கிடையாது இந்த மாதம், கண்டிப்பாக இந்த மாசி மாதம் வந்து மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக தோல்வி கிடையாது, வெற்றி தான் உங்களுக்கு. வண்டி வீடு வாகனம் எல்லாமே அமைஞ்சிரும், வருமானம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், வேலையும் நல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுவீங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? உடம்புல இந்த வியாதி எதிரி தொல்லை இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த மாதம் மாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக முன்னேற ஆரம்பிப்பீங்க இந்த மேசராசி நேயர்கள். பார்த்ததில் கோச்சார பலன், பொது பலன், இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபதியும் போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். நான் கோச்சார பலன் 15ஆம் தேதி 25ஆம் தேதி பேசும்,
உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தசா பற்றி தான் 80 85 சதவீதம் பேசுங்கிறதுல எப்பவுமே ஞாபகத்தை வச்சுக்கோங்க சரிங்களா. மேசராசி நேயர்களுக்கு 13/2/2023, 8/37 இரவிலிருந்து 16/2/2023, 12/46 அதிகாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி 13/3/2023, 2/18 அதிகாலையிலிருந்து 15/3/2023, 7/33 காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த ரெண்டு டைம் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் அந்த மாதம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க, யார்ட்டையும் பெருசாக வாக்குவாதம் பண்ணாதீங்க. தொழிலில் முதலீடு போடுறது இதெல்லாம் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் உண்டு உங்கள் வேலை என்றுன்னு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா ஈஸியாக பிரச்சனையும் உன்னால் சமாளிக்க முடியும். ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம துல்லியமான பலன் என்னதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், என்ன தொழில் பண்ணலாமா வேண்டாமா, தொழிலாக வேலைக்கு போனால் நல்லாயிருக்குமா, தொழில் செஞ்சால் நல்லாயிருக்குமா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணலாமா, வண்டி வாகனம் எப்படி அமையும், லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டோட வாசப்படி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அமைப்பை யோசிச்சு வச்சுருப்பீங்க. வீடு கட்டலான்னு யோசிச்சுருப்பீங்க, வண்டி வாகனம் வாங்கலான்னு யோசிச்சுருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, அதுக்கு உங்களுக்கு உண்டான லக்கி கலரும் லக்கி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருமா தராதா, இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். ஜோதிடம் டிவி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோர் சம்பல் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.